ஹலோ வியூவர்ஸ் விஸ்வாசம் வெற்றியை தொடர்ந்து நடிகர் அஜித் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியலில் நுழையும் எண்ணம் தனக்கு இல்லை என்றும் தனது படங்களில் அரசியல் சாயம் வந்துவிடக் கூடாது என்பதில் தீர்மானமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அஜித் நயன்தாரா நடிப்பில் சிறுத்தை சிவாயிக்கு வெளியான விஸ்வாச திரைப்படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகியுள்ளது நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் வசூலை நோக்கி விஸ்வாசம் சென்று கொண்டிருக்கும் நிலையில் அஜித் ரசிகர்கள் நூற்று கணக்கானோர் நேற்று பாரதிய ஜனதாவில் இணைந்தனர் இதைத் தொடர்ந்து அஜித் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தனக்கு அரசியலுக்கு வரும் எண்ணம் சுத்தமாக இல்லை என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் தனது திரைப்படங்களில் கூட அரசியல் சாயம் படிந்து விடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அரசியலில் எனக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு உண்டு அதை நான் யார் மீதும் திணிப்பதில்லை மற்றவர்கள் கருத்தை என் மீது திணிக்க விட்டதும் இல்லை என் ரசிகர்களிடம் இதையே தான் எதிர்பார்க்கிறேன் உங்கள் அரசியல் கருத்து உங்களுடையதாகவே இருக்கட்டும் என் பெயரோ புகைப்படமோ எந்த ஒரு அரசியல் நிகழ்விலும் இடம்பெறுவதை நான் சற்றும் விரும்புவதில்லை என்று அஜித் தெரிவித்துள்ளார் அஜித் ரசிகர்கள் தனது கட்சியில் இணைந்ததைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அஜித் மிகவும் நேர்மையானவர் என்றும் நல்லவர் என்றும் பாராட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது இதே போல ரஜினியுடன் மோதி அஜித் வென்றுவிட்டார் என்று விஸ்வாசம் படத்தின் தயாரிப்பாளர் தெரிவித்துள்ளார் கடந்த ஜனவரி பத்தாம் தேதி திரைக்கு பேட்ட படமும் விஸ்வாச படமும் ரெண்டும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆனது இந்த ரெண்டு படங்களுமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளனர் இந்நிலையில் விஸ்வாசம் படத்தின் தயாரிப்பாளர் தியாகராஜன் சமீபத்தில் அளித்துள்ள பேட்டியில் பேட்ட விஸ்வாசம் மோதல் குறித்து பேசினார் அதில் தீபாவளிக்கு படத்தை வெளியிடலாம் என்று இருந்தோம் ஆனால் சினிமா ஸ்ட்ரைக்கால் அது தள்ளிப்போனது அடுத்து ஆகஸ்ட் மாதமே பொங்கல் ரிலீஸ் என அறிவித்து இருந்த திடீரென சன் பிக்சர் பேட்ட பொங்கல் ரிலீஸ் என கூறியது அதிர்ச்சியாக தான் இருந்தது அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தோம் ஆனால் அவர்கள் பொங்கல் விடுமுறை என்பதால் ரிலீஸ் தேதியை மாற்ற முடியாது என கூறிவிட்டனர் ரஜினி வைத்து ஆறு படம் தயாரித்து விட்டதால் இந்த மோதல் கொஞ்சம் தர்ம சங்கடமாகத்தான் இருந்தது ஆனால் தற்போது ரஜினியுடன் மோதி அஜித் வென்றுவிட்டார் படத்திற்கு நல்ல வரவேற்பும் வசூலும் கிடைத்து வருகிறது என்றார் மேலும் அஜித்தும் சூப்பர் ஸ்டார் தான் என்று அவர் கூறியிருந்தார் இதனால் அஜித் ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர் மேலும் இந்த ரெண்டு படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படின்னு நீங்க நினைக்கிறத கீழே பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க இந்த தகவல் பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க